ஹே கைஸ், நீங்கள் பாட்டுக்கு சாம் டெக் தமிழ் நான் உங்கள் ஷாம். ஸோ இன்றைக்கி உள்ள நம்ம என்ன பார்க்க போனால், நம்ம போன வீக்கில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆண்ட்ராய்டு வாய்ஸ் இன்ஸ்டால் பண்ணுற டூலை பற்றி பார்த்தணும். அதுக்கு கீழே வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தார். அது என்னென்னு பார்த்தீங்கன்னா, ப்ரோ இந்த டூலுக்கு பதிலாக இந்த டூல் யூஸ் பண்ணுங்கள், இன்னும் ரொம்பவே சிம்பிளாக இருக்குது, நீங்கள் வந்து போட்டிங்கெலாம் போக தேவையில்லை அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஸோ கண்டிப்பாக அது நிறையத்துக்கு யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும். ஸோ நான் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகே, இந்த டூலோட பேர் என்னென்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸ் ஆண்ட்ராய்டு இன்ஸ்டால். சேம், ரெண்டு பேருமே வந்து ஒரே மாதிரிக்கலாம். பட் ஆனால் இது டெவலப் பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் மீ கேமர் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து டெவலப் பண்ணிக்கோங்க. முக்கியமான விஷயம், நீங்கள் இந்த டூல் இன்ஸ்டால் பண்ண போகிறீங்கன்னா நான் சொல்ல வேண்டிய விஷயம் கரெக்டாக செக் பண்ணிக்கோங்க. நீங்கள் வந்து லினக்ஸ் வைஸ் யூஸ் பண்ணலைன்னா நீங்கள் தாராளமாக இதை யூஸ் பண்ணுங்கள். லினக்ஸ் வைஸ் நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணாதீங்க. ஏன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கிராப்பரர் இந்த மாதிரி நிறையா ப்ராப்ளம் வருது. ஸோ நான் வந்து யூஸ் பண்ணால் எனக்கு வந்து சின்ன ப்ராப்ளம் வந்துச்சு. நான் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் யூஸர். ஸோ அதனால் வந்து எனக்கு லினக்ஸோடைய வாய்ஸ் வந்து ரிலீஸ் ஆயிடுச்சு. ஸோ ஓகே, இது வந்து நீங்கள் தாராளமாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு அண்ட் விண்டோஸ் மட்டும்தான் நான் யூஸ் பண்ண போகிறேன். அப்படின்னா நீங்கள் தாராளமாக இது வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். சீக்கிரமாகவே நீங்கள் வந்து டுவெல் புட் வந்து பண்ணிடலாம். ஸோ ஓகே, இதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு லிங்க்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துக்கிறேன். டைரக்ட் லிங்க் நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நீங்கள் இது டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஸோ ஓகே கைஸ், நீங்கள் இதெல்லாம் டவுலப் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு நீங்கள் எப்பயும் போல் வந்து டபுள் கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிங்கன்னா ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் பண்ணுறது மாதிரி தான் உங்களுக்கு வந்து இதில் ஷோ ஆகும். ஸோ ஓகே, நம்ம இப்போ ஓப்பன் பண்ணதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து லோடிங் ஆகும். இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பட்டன் ஆப்ஷன் வந்து வரும், வெல்கம்னு சொல்லிட்டு. ஸோ நீங்கள் நெக்ஸ்ட்டுங்க இதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட ஆண்ட்ராய்டோட ஓஎஸை வந்து நீங்கள் லோட் பண்ண சொல்லி கேட்கும். ஸோ நீங்கள் எஸ் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிங்கன்னா ப்ரௌசர் பேஜுக்கு வந்து போயிடும். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் டவுன்லோட் பண்ணி வச்சுக்கூடிய எந்த ஒரு ஆண்ட்ராய்டு ஓஎஸோட ஃபைலாக இருந்தாலும் சரி நீங்கள் அதை செலக்ட் பண்ணி டைரெக்டாக வந்து ஓப்பன் பண்ணிக்கலாம். ஸோ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ப்ரைம் ஓஎஸ் அண்ட் ஃபீனிக்ஸ் ஓஎஸ் அப்புறம் ப்ளஷ் அப்புறமேட்டு வந்து ஆண்ட்ராய்டு இந்த மாதிரி எக்கச்சக்கமான ஆண்ட்ராய்டு வயசுக்கு நீங்கள் அதில் எத்தனை செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மகிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இப்போதைக்கு நான் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு வயசு வச்சுக்கிறேன், ஒன்று ப்ரைம் ஓஎஸ் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஷ். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ சாம்பிள்கோசரம் நான் வந்து ப்ளஷ் ஓஎஸ் வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். இப்போ ஓப்பன் பண்ணால் போதும். இப்போ பார்த்திங்கன்னா அடுத்த பேஜ் டைரெக்டாக நம்ம வந்து லோடாயிரும். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா நேம் அண்டு வர்ஷன் அப்படிங்களா, நீங்கள் இங்கே வந்து நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச பேர் எது வேணால் வச்சுக்கலாம், இல்லை உங்கள் ஓஎஸோட பேரையே கூட நீங்கள் வச்சுக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இப்போ ப்ளஸ் வைஸ் வந்து லோட் பண்ணுறோம். ஸோ நான் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளஸ் அப்படின்னு சொல்லிட்டு வந்து நான் டைப் பண்ணிக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் உங்கள் விருப்பத்துக்கு எந்த பேருன்னு வச்சுக்கலாம், இது வந்து கட்டாயம் வச்சு தான் ஆகணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. ஸோ வர்ஷனும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட விருப்பம் தான். ஸோ இந்த மாதிரி நீங்கள் என்ட்ரி பண்ணுறவங்க ஸ்டைல் வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் அப்டேட் கிராப் டூ வின், இதுதான் ரொம்ப முக்கியமானது. இந்த கிராப் டூ வின்ங்கிறத வந்து டிக் பண்ணி வச்சுக்கோங்க, அன்டிக் பண்ணிடாதீங்க. டிக் பண்ணால் தான் நமக்கு வந்து லேப்டாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது ப்ளூடூத் வந்து நமக்கு ஓப்பன் ஆகும். கீழே வந்து பார்த்தீங்கன்னா கியர் லாக் பூட் டெர்மினல் வந்து இருக்கும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வேணும்னா வச்சுக்கலாம், இல்லை வேணும்னா நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதிகமாக மோஸ்ட்லி யூஸ் பண்ணுற மாதிரி தான் நீங்கள் வந்து டிக் பண்ணிக்கோங்க. இப்போ மேலே வந்து பார்த்தீங்கன்னா அதர் எஃப்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பட்டன் இருக்கும், அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து உங்கள் ஆண்ட்ராய்டோட ஸ்பேஸ் எந்த அளவுக்கு வேணும்னு கேட்கும். நீங்கள் வந்து எதனால் கொடுத்துக்கலாம். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா 60 GB வந்து கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து லொக்கேஷன் வந்து செலக்ட் பண்ண சொல்லும். நீங்கள் இதில் வந்து பார்த்தீங்கன்னா சி டிஸ்க்கு தவிர மீதி இருக்கக்கூடிய எந்த டிஸ்க்கெல்லாம் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஏன்னா சி டிஸ்கில் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டீங்கன்னா உங்கள் வாய்ஸ் சேஞ்ச் பண்ணும்போது கூடவே சேர்ந்து இந்த ஆண்ட்ராய்ட் வந்து அன்இன்ஸ்டால் ஆயிடும். ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் எந்த டிஸ்க்கு ஃப்ரீ ஆகுதோ அந்த டிஸ்க் வந்து செலக்ட் பண்ணிக்கலாம். அண்ட் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா இதில் நீங்கள் எந்த டிஸ்கில் கொடுத்தாலும் உங்களுடைய பார்ட்டிஷன் வந்து எந்த ஒரு ஃபார்மேட்டோ எரேஸே ஆகாது. ஜஸ்ட்டு நீங்கள் டைப் பண்ண நேம்லேயே ஒரு ஃபோல்டர் ஒன்று க்ரியேட் ஆகும், அதுக்குள்ளே தான் உங்களோட வாய்ஸ் வந்து லோட் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தீங்கன்னா போதும், ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் டைப் பண்ண நேமில் ஒரு ஃபோல்டர் கிடையாகும். அந்த ஃபோல்டர் நீங்கள் டெலிட் பண்ணாமல் வச்சுனாலே போதும், நீங்கள் வந்து டுவெலப்பர் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நான் இப்போதைக்கு வந்து பார்த்தீங்கன்னா இன்ஸ்டால் பண்ண போகிறது கிடையாது. பிகாஸ் நான் முன்னே சொன்ன மாதிரி தான் நான் வந்து பார்த்தீங்கன்னா லினக்ஸ் வைஸ் வந்து மெயினாக யூஸ் பண்ணுறேன். ஸோ நான் இதை வந்து இன்ஸ்டால் பண்ண எனக்கு வந்து லினக்ஸ் வைஸில் வந்து சில ப்ராப்ளம்லாம் வருது, கிராப்டு அந்த அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய எரர்ஸ்லாம் வருது. ஸோ இதோட இன்டர்ஃபேஸ் எப்படினு கண்டிப்பாக நான் சொல்கிறேன். ஓகே, நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கு அப்புறமேட்டுக்கு உங்களுக்கு வந்து எப்படி இருக்குன்னா நீங்கள் லேப்டாப் ஆஃப் பண்ணி ஆன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இது போல் தான் வந்து விண்டோஸ் ஷோ ஆகும். விண்டோஸ் அண்ட் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுவேன் அந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸோட நேம் நீங்கள் என்ன கொடுத்தீங்க அது வந்து ஷோ ஆகும். ஸோ நீங்கள் வந்து அந்த ஆண்ட்ராய்டு வாய்ஸ் செலக்ட் பண்ணிவிட்டு நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா போதும், உங்களுக்கு டைரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஆண்ட்ராய்டு வாய்ஸ் வந்து லோடாகி உங்களுக்கு வந்து ஓப்பன் ஆயிரும். ஸோ நீங்கள் அதுக்கப்புறமேட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா தாராளமாக நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம், சரி யூஸ் பண்ணிக்கலாம். சரி ஓகே, இதில் வந்து என்ன ஒரு ப்ராப்ளம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ட்ரிபிள் வாய்ஸ் பூட் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மேனுவலாக கிராப் டூ வின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாஃப்ட்வேர் இன்ஸ்டால் ஆகிருக்கும், அதுக்குள்ள போய் சில ஃபைல்ஸ்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஸோ கொஞ்சம் அது வந்து காம்ப்ளிகேட்டடாக தான் இருக்கும். ஓகே கைஸ், இது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் வெறும் ஆண்ட்ராய்டு அண்ட் வந்து விண்டோஸ் மட்டும் நான் டுவெல் பண்ணுற மட்டும் யூஸ் பண்ணுறேன்னா நீங்கள் தாராளமாக இந்த டூல் யூஸ் பண்ணுங்கள். ஆனால் ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியாக இருக்கும். மற்றபடி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ட்ரிபிள் பூட் இந்த மாதிரிலாம் பண்ணுறது பார்த்தீங்கன்னா தயவு செஞ்சு இந்த டூல் வந்து யூஸ் பண்ணாதீங்க.
ஓகே, இன்றைக்கி பார்த்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பாக உங்களே பிடிச்சிக்க நம்புகிறேன். பிடிச்சதான் லைக் அண்ட் ஷேர் சப்ஸ்கிரைப். மேல் நம்ம சேனலில் வந்து பார்த்தீங்கன்னா ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் பண்ணலாமா வீடியோ அப்படின்னு சொல்லிட்டு வந்து கமெண்ட் வந்து சொல்லுங்கள். நம்ம வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நாள் வீடியோ வந்து சரியாக போட முடியல. அது காரணம் வந்து பார்த்திங்கன்னா இப்போ கூட வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் எக்கோ இது ஓவராக அடிக்கும். ஏன்னா நம்ம வந்து பார்த்திங்கன்னா இப்போ ஒரு புது ரூம் வந்து இருக்கிறோம்.